வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்சி சொல்யூஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டெனோடைப்பிஸ் கிரேட் த்ரீ, ஸ்டெனோடைப் கிரேட் த்ரீயோட டைப் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி இருக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற எஃபர்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டி எஸ்டியோட மேல் ஜென்ரல் ஜென்ரலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்டி ஜென்ரல் வந்து 24 போஸ்ட்டும், ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் 158 போஸ்ட்டும், மொத்தம் 182 போஸ்ட்டுக்கு வந்து போஸ்ட் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டி மேல் பிஎஸ்டியுமா இருந்தீங்கன்னா எஸ்டி ஜெயில் ஜென்ரலில் ஒரு 24, ஜென்ரல் பிஎஸ்டியில் ஒரு 11 போஸ்ட்டும், ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில் 158, ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்டியில் 47, டோட்டல் 240. அதாவது எஸ்டி மேல் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா 182 போஸ்ட்டுக்கு நீங்கள் காம்படேட் பண்ணலாம். அதே எஸ்டி மேல் பிஎஸ்டியுமா இருந்தீங்கன்னா 240 போஸ்ட்டுக்கு நீங்கள் காம்படேட் பண்ணலாம். அதே எஸ்டி விமன் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா எஸ்டி ஜென்ரலில் ஒரு 24 போஸ்ட்டும், விமனில் ஒன்றும் இல்லை, ஜென்ரல் டன் ஜென்ரலில் ஒரு 158, ஜென்ரல் டன் விமனில் ஒரு 60, மொத்தம் 242 போஸ்ட்டு. எஸ்டி விமன் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா 242 போஸ்ட்டு நீங்கள் காம்படேட் பண்ணலாம். அதே எஸ்டி விமன் பிஎஸ்டிஎம்மாக இருந்தீங்கன்னா எஸ்டி ஜென்ரலில் ஒரு 24, எஸ்டி விமனில் 0, எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 11, எஸ்டி விமன் பிஎஸ்டிஎம்மில் 0, ஜென்ரல் டன் ஜென்ரல் 158, ஜென்ரல் டன் விமன் 60, ஜென்ரல் டன் ஜென்ரல் பிஎஸ்டியும் 47, ஜென்ரல் டன் விமன் பிஎஸ்டியில் ஒரு 24, மொத்தம் 324 போஸ்ட்டு. இதே எஸ்டி விமன் ஜென்ரலாக இருந்தால் 242 போஸ்ட்டும், எஸ்டி விமன் பிஎஸ்டியுமாக இருந்தால் 324 போஸ்ட்டும் நீங்கள் காம்படேட் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டி விமன் டிடபிள்யூ வந்தீங்கன்னா எஸ்டி டிடபிள்யூக்கு வந்து வேகன்சி இல்லை, ஜென்ரல் டன் டிடபிள்யூவில் 12 வேகன்சி, டோட்டல் 12 வேகன்சிக்கு நீங்கள் காம்படேட் பண்ணலாம். அதே எஸ்டி விமன் டிடபிள்யூ பிஎஸ்டியுமாக இருந்தீங்கன்னா டிடபிள்யூலையும் இல்லை பிஎஸ்டியும்ல இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஜென்ரல் டன் டிடபிள்யூவும் ஜென்ரல் டன் டிடபிள்யூ பிஎஸ்டியும் மொத்தம் 12 வேகன்சி, அந்த 12 வேகன்சி தான் நீங்கள் விமன் டிடபிள்யூவாக இருந்தாலும் சரி விமன் டிடபிள்யூ பிஎஸ்டியுமாக இருந்தாலும் இந்த மொத்தம் இந்த 12 வேகன்சிக்கு மட்டும் தான் நீங்கள் காம்படேட் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டி எக்ஸ்சர்வீஸ்மேன், எஸ்டி எக்ஸ்சர்வீஸ்மேன்லேயும் பார்த்தீங்கன்னா எஸ்டி எக்ஸ்சர்வீஸ்மேனுக்கு ஸ்பெசிஃபிக்காக ரெண்டுலேயுமே வேகன்சி இல்லை. ஸோ அப்படிங்கும்போது எஸ்டி எக்ஸ்சர்வீஸ்மேன் இருந்தால் 18 வேகன்சியும், எஸ்டி எக்ஸ்சர்வீஸ்மேன் பிஎஸ்டியும் இருந்தால் 19 வேகன்சியும் நீங்கள் காம்படேட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அப்போ தான் போகிற எஃபர்ட்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகிட்டே இருக்கும், அப்டேட்ஸ்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கூறி இந்த வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணுங்கள், நான் டைம் கிடைக்கும்போது ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரம் எஸ்டி சொல்யூஷன். பாய்.